Hi friends, welcome to Biology Simplified Tamil. Now, unga sindhil nadan. TNEA Engineering Counseling application vandu aramichittu poyittu irukku. Adarkana kadasi naal online la counseling apply pannadukana kadasi naal June 4th thedi. Adu nama ellarkume theriyum. Ippo Tamil Nadu la irukkudiya top engineering colleges enna abdingiradha NIRF ranking padi paathuruvom. So that idu namakku vandu college choose pannradhukku ungalku helpful la irukum. Andha vagaila namakku NIRF ranking ah base panni Tamil Nadu la mudhal edathil irukkudiya oru kalluri enna abdinna Indian Institute of Technology Madras, IIT Madras appdin solvom. Idu oru central institute. Neenga Indian Institute of Technology IIT Madras la padikkanum abdinna JEE mains la 75% ku mela percentile 75% க்கு மேல மார்க் எடுத்து செலக்ட் ஆகி அதுக்கப்புறம் JEE அட்வான்ஸ்லையும் நீங்க வந்து டாப் ஸ்கோர் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்க சீட் கிடைக்கும். நீங்க சேர்ந்து படிக்கலாம் BE என்ஜினியரிங் அதெல்லாம் இருக்கு இல்லைங்களா. அது ஈவன் பி எம்எஸ்சி கோர்சஸ் கூட அங்கே இருக்கு. ஜாம் எக்ஸாம்னு சொல்லுவாங்க, ஜாம் அந்த ஜாம் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணால் நீங்கள் அங்கே ஜாயின் பண்ணி படிக்கலாம். என்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் JEE மெயின் ஜெயின் அட்வான்ஸ் இதில் டாப் ரேங்க்ல வரவங்களுக்கு இந்தியாவிலேயே நம்பர் ஒன் இன்ஸ்டிடியூட்டுங்க IIT மெட்ராஸ். அங்கே நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்கலாம். அதோட அட்ரஸ் என்ன இங்கே பாருங்கள், 32 கனகம் ரோட், கனகம், தரமணி, சென்னை, தமிழ்நாடு. சென்னை தமிழ்நாடு தரமணியில் இருக்கிறது நம்மளோட IIT மெட்ராஸ். செகண்ட் பிளேஸில் வருது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் NIRF ரேங்கிங்கில் செகண்ட் பிளேஸில் வருது யாருன்னா நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி திருச்சிராப்பள்ளி. நம்ம ஊரில் இருக்குது திருச்சியில், NIT திருச்சி அப்படின்னு சொல்லுவோம். இந்தியாவிலேயே நம்பர் ஒன் NIT அப்படிங்கிறது NIT திருச்சி தான். எங்கள் அண்ணன் பையன் கூட அங்கே தான் எம்எஸ்சி படிக்கிறாரு. ஜாம் எக்ஸாம் எழுதி போய் இப்போது செகண்ட் இயர் போக போகிறாங்க, ஃபஸ்ட் இயர் முடிச்சுட்டாங்க. இது வந்து நமக்கு திருச்சிராப்பள்ளியில் நமக்கு இருக்குது, எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பிளேஸில் தான் இருக்குது. ஸோ தட் இந்த NIT-ல போய் ஜாயின் பண்ணணுன்னா என்ஜினியரிங்க்கு நம்ம JEE மெயின்ஸில் டாப் ரேங்க் வாங்கியிருந்தால் போதும். JEE அட்வான்ஸ்டு தேவையில்லை, JEE மெயினில் நீங்கள் டாப் பர்சன்டைல் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் போய் NIT-ல ஜோஷா கவுன்சிலிங்க்கு பேர் ஜோஷா அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வரும்போது நம்ம கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவோம். அந்த ஜோஷா கவுன்சிலிங்கில் அப்ளிகேஷன் போட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், இங்கே கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணி அது நம்ம அப்பப்போ அப்டேட் பண்ணுவோம். தேர்ட் ரேங்கில் இருக்கிறது வெள்ளூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. இது ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி. அங்கே அட்மிஷன் வாங்கணுன்னா அவங்க வைக்கிற VIT IIIE சொல்லுவாங்க, அவங்க வைக்கிற என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணி அதில் நல்ல ரேங்க் வாங்கினா அங்கே நீங்கள் போய் ஜாயின் பண்ணி படிக்கலாம். வெள்ளூர் ராயவேலூர்னு சொல்லுவாங்க, அந்த சென்னை பக்கத்தில் இருக்க வெள்ளூர். தமிழ்நாட்டில் தான் இந்த கல்லூரி இருக்குது. இது ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி. உள்ளே போனால் ஒரு ஃபாரின்குள்ளே போன மாதிரி இருக்குமா, அப்படி ஒரு என்விரான்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி தான் வெள்ளூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி டீம்டு யூனிவர்சிட்டி. காட்பாடி வெள்ளூர் தமிழ்நாட்டில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நாலாவது இடத்துல அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸஸ் எல்லாமே வந்துடுது. CEG கேம்பஸ், MIT கேம்பஸ் அது எல்லாமே ஃபோர்த் பிளேஸில் டுகெதராக வந்துடுது. அங்கே வந்து நமக்கு TNEA உங்கள் 12th மார்க்கை பேஸ் பண்ணி தமிழ்நாடு என்ஜினியரிங் அட்மிஷன் 2023 ஆன்லைனில் அப்ளை பண்ணிவிடுங்க. ஜூன் 4th தேதி கடைசி நாள். ஸோ அதில் நீங்கள் உங்களோட 12th ஸ்டாண்டர்ட் மார்க்ஸ் மேத்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மார்க்ஸை பேஸ் பண்ணி கட் ஆஃப் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அந்த கட் ஆஃபில் நீங்கள் என்ன ரேங்க்கில் வரீங்க அதை பொறுத்து உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸஸில் உங்கள் 12th மார்க்ஸை பேஸ் பண்ணி என்ஜினியரிங் சீட்ஸ் கிடைக்கும். இது வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா காஜாநகர், திருச்சிராப்பள்ளி, தமிழ்நாடு. அங்கேயும் உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ் இருக்குது, பட் அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ் சென்னையிலையும் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். திருச்சிலையும் இருக்குது அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ் வந்து அவங்களோட அந்த பிரான்ச்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து 5th ரேங்கில் அமிர்தா விஸ்வ வித்யாபீடம் கோயம்புத்தூரில் இருக்கிறது டீம்டு யூனிவர்சிட்டி. இவங்களும் அவங்களுக்கு தனி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு தான் அட்மிஷன் கொடுக்குறாங்க. சம்டைம்ஸ் சில சீட்ஸ் வந்து JEE மெயின்ஸ் மார்க்கை வச்சும் கொடுக்குறாங்க. மோஸ்ட்லி அமிர்தாவோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு அவங்க அட்மிஷன் கொடுக்குறாங்க. 5th பிளேஸில் இருக்குது கோயம்புத்தூரில் இருக்க அமிர்தா விஸ்வ வித்யாபீதம். கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான டீம்டு யூனிவர்சிட்டி இது. டீம்டு யூனிவர்சிட்டினா அவங்களே என்ட்ரன்ஸ் வச்சுப்பாங்க, 12th மார்க் கிடையாது, என்ட்ரன்ஸ் அவங்களே வச்சு அட்மிஷன் கொடுக்குறது தான் டீம்டு யூனிவர்சிட்டி. நெக்ஸ்ட் SRM இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டீம்டு யூனிவர்சிட்டி. SRMல காலேஜஸும் இருக்கும், அவங்களோட உறுப்பு கல்லூரிகள் கல்லூரிகளும் இருக்கும். டீம்டு யூனிவர்சிட்டி SRM இன்ஸ்டிடியூட் வந்து டீம்டு யூனிவர்சிட்டி, அவங்களும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறாங்க, அதை வச்சு அவங்க அட்மிஷன் கொடுக்குறாங்க. இது தமிழ்நாட்டில் 6th இடத்துல இருக்குது. இது செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் காட்டாங்குளத்தூர் அந்த ஏரியாவில் இருக்குது. நெக்ஸ்ட் 7th ரேங்கில் இருக்கிறது கலசலிங்கம் அகாடமி ஆஃப் ரிசர்ச் அண்ட் எஜுகேஷன் டீம்டு யூனிவர்சிட்டி. இதுவும் ஸ்ரீவில்லிபுத்தூர் தமிழ்நாட்டில் இருக்குது. 7th இடத்துல இருக்கிறது ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்குதுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சண்முகா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். இது வந்து டீம்டு யூனிவர்சிட்டி தான். சாஸ்த்ரா அப்படின்னு சொல்லுவோம், தஞ்சாவூரில் இருக்குது.
இவங்களும் அவங்களுக்குன்னு ஒரு தனி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சும் சீட்டு கொடுக்குறாங்க, டிஎன்இஏல அந்த கட் ஆஃப் வச்சும் சீட்டு கொடுக்குறாங்க, ஜேஇஇ மெயின் மார்க் வச்சும் சீட் கொடுக்குறாங்க. நேரில் போய் நீங்கள் விசாரிச்சுக்கிறது நல்லது. தஞ்சாவூரில் இருக்குது சாஸ்திரா, இது 8th ரேங்க்ல வருது. 9th ரேங்க்ல ஸ்ரீ சிவ சுப்பிரமணிய நாடார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், சுருக்கமாக எஸ்எஸ்என் சென்னை அப்படின்னு சொல்லுவோம், காஞ்சிபுரத்தில் இருக்கு. எஸ்எஸ்என் ஒன் ஆஃப் த மோஸ்ட் வேல்யூடு ப்ரைவேட் காலேஜ். பிஎஸ்ஜியை பீட் பண்ணிட்டு வந்துட்டாங்க. பிஎஸ்ஜியில் படித்த அலும்னி தான் எஸ்எஸ்என் அப்படிங்கிற காலேஜுக்கு ஓனர், உருவாக்குனவர் அவர் தான், சேர்மன் அவர் தான். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. இதில் வந்து எஸ்எஸ்என்க்கு உங்களுக்கு அட்டானமஸ் காலேஜ், டிஎன்இஏ கவுன்சிலிங்கில் தான் உங்களுக்கு அட்மிஷன் நடக்கும். 12th மார்க்கை பேஸ் பண்ணி டிஎன்இஏ 2023 கவுன்சிலிங் பேஸ் பண்ணி உங்களுக்கு அட்மிஷன் நடக்கும். சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, டீம்டு யூனிவர்சிட்டி. டீம்டு யூனிவர்சிட்டினால அவங்க தனியாக என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைப்பாங்க, அதே எழுதி நீங்கள் சீட் வாங்கணும். அது ரேங்க் 10ல் இருக்குது தமிழ்நாட்டில். தமிழ்நாடு ரேங்க் மட்டும் நம்ம பார்க்குறோம். தமிழ்நாட்டில் 11th இடத்துல பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் இருக்குது. மேனேஜ்மெண்ட் கோட்டாவை பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ்என்லாம் தனியாக என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறாங்க, பிஎஸ்ஜியில் நேராக போய் அட்மிஷன் போட்டுக்க வேண்டியது தான் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு. கவர்மெண்ட் கோட்டாவுக்கு நீங்கள் டிஎன்இஏ மூலியமாக அப்ளை பண்ணி போய்க்கணும். டிஎன்இஏ இங்கே காலேஜுன்னு பார்க்குறதுலாம் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் மூலியமாக கவுன்சிலிங் நடந்து உங்களுக்கு சீட் ஃபில் பண்ணுவாங்க. டீம்டு யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது எல்லாம் உங்களுக்கு வந்து அவங்களே என்ட்ரன்ஸ் வைப்பாங்க. சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் அப்படிங்கிறதெல்லாம் ஜேஇஇ மெயின்ஸ், ஜேஇஇ அட்வான்ஸ், அதை வச்சு உங்களுக்கு அட்மிஷன் கொடுப்பாங்க, ஞாபகம் வச்சுக்கணும். 12th ரேங்க்ல ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ், கோயம்புத்தூரில் இருக்கிற அந்த கல்லூரி வருது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 13th ரேங்க்ல, அதுக்கும் உங்களுக்கு டிஎன்இஏ கவுன்சிலிங் மூலியமாக தான் சீட்டு ஃபில் பண்ணுறாங்க. 13th இடத்துல வேல் டெக் ரங்கராஜன், டாக்டர் சகுந்தலா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னையில் இருக்கிறது வருது. ஸோ இது கல்லூரி தான், இதுவும் வந்து உங்களுக்கு டிஎன்இஏல வரும். நெக்ஸ்ட்டு 14th ரேங்க்ல தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் காலேஜ், இது டிஎன்இஏ கவுன்சிலிங்கில் வருது, மதுரையில் இருக்கிறது. இது ரேங்க் 14th இருக்குது. 15th ரேங்க்ல நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபுட் டெக்னாலஜி என்டர்ப்ரூனர்ஷிப் அண்ட் மேனேஜ்மெண்ட் தஞ்சாவூரில் இருக்குது, இது தமிழ்நாட்டில் இருக்குது, இது 15th பிளேஸில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து 16th இடத்துல ராஜலக்ஷ்மி இன்ஜினியரிங் காலேஜ், ஆர்இசி சென்னை சொல்வோம், அட்டானமஸ், இது வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறது தான். இதுவும் உங்களுக்கு டிஎன்இஏ கவுன்சிலிங் மூலியமாக தான் சீட் ஃபில் பண்ணுறாங்க. 17th இடத்துல பிஎஸ் அப்துல் ரஹ்மான் கிரசன்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இது ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி, சென்னையில் இருக்குது. டீம்டு யூனிவர்சிட்டினா அவங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு சீட் ஃபில் பண்ணுவாங்க. 18th இடத்துல கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, சிஐடி சொல்வோம், அது வந்து கோயம்புத்தூரில் இருக்குது தமிழ்நாட்டில், அது ஒரு அட்டானமஸ் காலேஜ், அது 18th இடத்துல இருக்குது. 19th இடத்துல காருண்யா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் சயின்ஸ், டீம்டு யூனிவர்சிட்டி, கோயம்புத்தூரில் இருக்குது, அது என்ஐஆர்எஃப் ரேங்கிங் படி தமிழ்நாட்டில் 19th இடத்துல இருக்குது. என்ஐஆர்எஃப் ரேங்கிங் படி தமிழ்நாட்டில் 20th இடத்துல குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ், கோயம்புத்தூரில் இருக்கிறது. பியூர் வெஜ்ஜுன்னு நினைக்கிறேன், ஹாஸ்டல் மெஸ் இதெல்லாம், அமிர்தாவும் பியூர் வெஜ் தான், அது பார்த்துக்குங்க. டிஎன்இஏ மூலியமாக தான் கவுன்சிலிங் நடக்குது குமரகுருவில். 21st இடத்துல கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் பெருந்துறை தமிழ்நாட்டில் இருக்குது, 21st இடத்துல, அது என்ஐஆர் ஆஃப் ரேங்கிங்கில் தமிழ்நாட்டில் இருக்குது. நெக்ஸ்ட்டு 22nd இடத்துல ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கோயம்புத்தூரில் வருது. 23rd இடத்துல பிஎஸ்ஜி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைட் ரிசர்ச், பிஎஸ்ஜிலேயே பிஎஸ்ஜி இன்ஜினியரிங் காலேஜும் இருக்குது, பிஎஸ்ஜி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு ரெண்டு இருக்குது. அதனால் இவங்க 23rd இடத்துல வராங்க, கோயம்புத்தூரில் இருக்காங்க. டிஎன்இஏ மூலியமாக தான் கவுன்சிலிங் நடக்குது. 24th இடத்துல மெப்கோ ஸ்லெங்க் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் சிவகாசி தமிழ்நாட்டில் இருக்குது, அவங்க என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் தமிழ்நாட்டில் 24th இடத்துல இருக்காங்க. தமிழ்நாட்டில் 25th இடத்துல ஹிந்துஸ்தான் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் சயின்ஸ், டீம்டு யூனிவர்சிட்டி சென்னையில் இருக்கிறது, இன்ஜினியரிங்க்கு வருது. நம்ம பார்க்குறதுலாம் இன்ஜினியரிங் கோர்ஸஸ்க்கு தமிழ்நாட்டில் இருக்குது. டீம்டு யூனிவர்சிட்டினா அவங்க தனியாக என்ட்ரன்ஸ் வச்சு சீட் கொடுப்பாங்க. 26th இடத்துல தமிழ்நாட்டில் ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் இருக்குது, இது திருவள்ளூர் தமிழ்நாட்டில் இருக்குது. சென்னையில் இருக்கிறதுல ஒன் ஆஃப் த மோஸ்ட் வேல்யூடு காலேஜ் ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா 27th இடத்துல சவிதா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் அண்ட் டெக்னிக்கல் சயின்சஸ், டீம்டு யூனிவர்சிட்டி, இவங்க வந்து டீம்டு யூனிவர்சிட்டிங்கிறதுனால அவங்களே என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு சீட் கொடுக்க போகிறாங்க, சென்னையில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 28th இடத்துல ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், இவங்கெல்லாம் டிஎன்இஏ தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் மூலியமாக கவுன்சிலிங் வச்சு சீட் ஃபில் பண்ணுவாங்க, காஞ்சிபுரத்தில் இருக்குது. 29th இடத்துல வேல்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அண்ட் அட்வான்ஸ் ஸ்டடீஸ், டீம்டு யூனிவர்சிட்டி, அப்போ அவங்களே என்ட்ரன்ஸ் வச்சு சீட் கொடுப்பாங்க, சென்னையில் இருக்குது. அதுக்கடுத்து 30th இடத்துல கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கோயம்புத்தூரில் இருக்கிறது,
டிஎன்இஏ மூலியமாக சீட் ஃபில் பண்ணப்படும். 31வது இடத்துல நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் கோவில்பட்டியில் இருக்கிறது தமிழ்நாடு. இது காலேஜ் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு டிஎன்இஏ மூலியமாக சீட் ஃபில் பண்ணப்படும். சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி சேலம்ல இருக்கிறது ரேங்கிங்கில் 32வது இடத்துல என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் வருது, தமிழ்நாட்டில் இருக்குது. இந்த ரேங்கிங் எல்லாமே நம்ம என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கை வச்சு தான் நம்ம சொல்கிறோம். என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கிறது டீச்சிங் மெத்தடாலஜி ரிசர்ச்சு, அப்புறம் ஒவ்வொரு வருஷமும் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ பேர் பாசிங் பர்சன்டேஜ் எவ்வளோ, எவ்வளோ பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு ஒவ்வொரு வருஷமும் கிடைக்குது, இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இந்த என்ஐஆர்எஃப் ரேங்கிங் கொடுத்துருக்குறாங்க. அந்த என்ஐஆர்எஃப் ரேங்கிங்க்கு முதல்ல இந்த கல்லூரிகள்லாம் அப்ளை பண்ணுவாங்க, அதை அவங்க ப்ராசஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் ரேங்கிங் ரிலீஸ் பண்ணுறாங்க. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை, பியூர்லி பேஸ்ட் ஆன் என்ஐஆர்எஃப் ரேங்கிங். சோனா இன்ஜினியரிங் காலேஜும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேலத்தில் இருக்கிறது, டிஎன்இஏ மூலியமாக தான் சீட்டு ஃபில் பண்ணுவாங்க. சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி சிஐடி சொல்கிறோம், அது 33வது இடத்துல தமிழ்நாட்டில் இருக்குது, டிஎன்இஏ கவுன்சிலிங் மூலியமாக ஃபில் பண்ணுவாங்க 12th மார்க்கை வச்சு. ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ் 34வது இடத்துல இருக்குது சென்னையில், டிஎன்இஏ தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் மூலியமாக ஃபில் பண்ணுவாங்க. 35வது இடத்துல இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டிசைன் அண்ட் மேனுஃபேக்சரிங் காஞ்சிபுரத்தில் இருக்குது சென்னையில், ஜேஇஇ மெயின்ஸ் மூலியமாக சீட் ஃபில் பண்ணுவாங்க. இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிங்கிறது ட்ரிபிள் ஐடின்னு சொல்லுவோம். ஸோ இந்த 35 கல்லூரிகள் தான் நமக்கு என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் இந்த வருஷம் தமிழ்நாட்டிலேருந்து இடம் பிடிச்சிருக்கிறது. ஓவரால் ரேங்கிங்கில் இந்த ரேங்கிங்லாம் மாறும், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்லூரிகளை மட்டும் பொறுக்கி போனச்சு அப்படியே ரேங்கிங் போட்டால் 35 இடத்துல இந்த கல்லூரிகள்லாம் வந்திருக்கு. ஸோ தட் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்க இந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு காலேஜை சூஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். காலேஜ் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் அங்கே படிக்கக்கூடிய சீனியர்ஸ் கிட்ட நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கல்லூரியை பற்றி விசாரிச்சுக்கலாம், இல்லை நேரில் கூட காலேஜை போய் விசிட் பண்ணலாம். இன்ஜினியரிங் காலேஜஸ்லாம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், கல்லூரி எப்படி செயல்படுது, நம்ம ஜாயின் பண்ணலாமா, ஃபீஸ்லாம் எந்த மாதிரி வாங்குறாங்க, ஹாஸ்டல் ஃபீஸ் மெஸ் ஃபீஸ்லாம் எப்படி வாங்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு கல்லூரியில் சேர்றது சாலச் சிறந்தது. ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா, லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஎன்இஏயில் மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய கல்லூரிகளோட ரேங்கிங் சீக்கிரமே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.